பேர் உத்தமன், மாநில தலைவர் உதயநிதி ரசிகன் பண்ணுறோம். படம் இன்றைக்கி மாமன படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாடு முழுக்க. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு எல்லா தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ரசிகரோட கூட்டம் நிரம்பி வழியுது. படமும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ணனோட நடிப்பில் மேலும் ஒரு மைல்கல் இந்த படம். மாரி செல்ற படம் நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையே போதும், அண்ணனோட நடிப்புக்கு வந்து கதை வந்து மிகப்பெரிய வீடு. ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு இது பண்ணியிருக்கேன் படத்தில். சமூக நீதி திமுக கொள்கையில் மட்டும் இல்லை, திரைக்கதையிலையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. இதை விட ஒரு வலிமையான படம் இருக்குமானு எனக்கு தெரியல. அண்ணன் மூணு வருஷம் அப்புறம் நடிக்கலான்ற பற்றி யோசிக்கிறேன் சொன்னார். ஒரு ரசிகர் எங்களோட வேண்டுகோள், அண்ணன் கண்டிப்பாக நடிக்கணுன்றது தான். தொடர்ச்சி 1000 மக்கள் பணிகள் இருந்தாலும் இதுலேயும் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். இது மாதிரி ஒரு படத்தை கொடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றத்தின் சார்பாக தலைவர் என்ற வரல அண்ணன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதை கண்டிப்பாக அண்ணன் செய்யணும்னு விருப்பப்படுறோம். நன்றி. மாமன்னன் வந்து உதயநிதி ரசிகர் மன்றது சார்பாக ரசிகர் ஷோ வந்து மாநில தலைவர் ஏற்பாட்டில் புதுவையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதனால் வந்து நாங்கள் வந்து ரசிகர் சார்பாக உதயநிதி சார்பாக படிச்சிருக்கிற எல்லா அனைத்து திரையரங்குகளும் ரசிகர்களை குவிந்து இந்த பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தோம். இந்த படத்தில் அண்ணன் வந்து சமூக நீதியை பற்றி நல்லா கருத்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் இதை மேலே மேற்கொண்டு நிறைய படம் பண்ணணும். அண்ணன் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ரசிகர் என்ற முறையில் அண்ணன் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு படம் கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அண்ணனுக்கு மிகப்பெரிய வேண்டுகோளாக வைக்கிறோம். அண்ணன் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு படம் நடிச்சே ஆகணும். அது எங்கள் ரசிகர்களோட மிகப்பெரிய எங்களோட வேண்டுகோள். அது ஒரு அருமையான ஒரு கருத்துள்ள படம், சோஷியல் மெசேஜ். இந்த சோஷியல் மெசேஜை வந்து யாரும் அவ்வளோ தைரியமாக வந்து நடிக்கவும் மாட்டாங்க. அதை வெளியில் சொல்ல வர்றது வந்து, அதுவும் இந்த ஒரு அரசியலில் ஒரு அமைச்சராக இருக்க ஒருத்தவங்க வந்து இந்த மெசேஜை சொல்கிறதுக்கு அந்த கட்ஸ் வந்து யாருக்குமே வராது. அதை ரொம்ப அருமையாகவும் எந்த செயலுமே யாருக்கும் பேலன்சிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்து எல்லாருமே எல்லாத்தையும் உட்கார வைக்கணுன்ற ஒரு ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கான கரெக்டான ஒரு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த படம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்கணும். நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து இந்த ஐசி சொல்லுவாங்களா, இன்ஃபீரியேட்டர் காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கருத்தான படம். சோஷியல் மெசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் அவர் அதுதான் கேட்டுருக்கோம். இது மாதிரி சோஷியல் மெசேஜ் படமாக நடிங்கன்னு தான் கேட்குறோம். கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்றது எங்களோட வேண்டுதல். ஒரு சப்ஜெக்டை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ ஒரு சமத்துவம் கொண்டு போயிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வடிவலுடைய கேரக்டர் வந்து யதார்த்தமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தனி நம்பிக்கையும் இதுவும் வேணும். அந்த இதை படம் வந்து நிறைவு செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். மக்கள் அனைவரும் அந்த படத்தை வந்து பார்த்து இன்னும் வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்ற மாதிரியான இதை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணணும் தான். தலைவரோட இறுதி படம்னு சொல்லிட்டாரு. இந்த போதும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான படங்கள் மாரி சொல்வது நிறையா கொடுக்கணும். சமூகத்துலேயும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு சமத்துவமாக இருக்கணுன்றது தான் படம் நல்லாயிருக்கு. உதயநிதி அவர்கள் நடித்த படத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு படம் இன்னைக்கு காலத்துக்கு தேவையான சமூக நீதியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். வடிவேலுடைய நடிப்பு வந்து அவ்வளோ சிறப்பான நடிப்பு. எல்லா படங்கள்லையும் வடிவேல் நடித்த படங்கள்ல எல்லா படங்கள்லாம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை தான் பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு காமெடி சீன்லேயும் அவர் வந்து எந்தெந்த வழிகளை சம்மந்த ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாருன்றதை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு திரைப்படம். மாரி செல்வராஜ் வந்து மேடையில் பேசுறது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து எழுந்தது, தேவர் மகன்ன்ற அந்த படத்தை மையப்படுத்தி பேசுறத வச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த தியேட்டரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வழி எப்படிப்பட்ட வழி, அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு. காலத்துக்கு தேவையான ஒரு திரைப்படம், பொதுமக்கள் எல்லாரும் கூடின வந்து பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து இது வந்து இறுதி படம்னு சொன்னார். ஆனால் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற நடிப்பு கட்டாயமாக அவருடைய படம் வந்து இறுதி படமாக மாறாது. அவருடைய திரைப்படங்கள் இது போன்ற சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களை தொடர்ச்சியாக கொடுக்கணுன்ற வேண்டுகோளை வச்சுக்கிறோம்.
இன்று வந்து மாமன்னன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வந்து பார்த்துருக்கோம், பெரிய வரவேற்பு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பயங்கர வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாமன்னன் ஒரு படத்தை வந்து ஒரு எல்லா டைரக்டர் எடுக்கும்போது ஒரு கதையை வந்து கதையாக எடுத்துடலாம், அந்த வழியை இன்னொரு வழியாக வந்து பிரதிபலிப்பிருக்கின்றது மாரி செல்வராஜ் நல்லா கரெக்டாக எடுத்திருக்காரு. அதே போல் அதை இந்த கதையை தேர்வு செய்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாமன்னனாக அந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு என்று நினைக்கிறேன். வடிவேல் சார் நடிச்சிருக்காரு, அவர் சிறப்பாக மாமன்னனாகவே நடிச்சிருக்காரு. படம் வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும், வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்.